வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் குட் நைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த படத்துல வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா தான் அடுத்த வேலைன்னு இல்லாம அந்த பிரச்சனையோடு வாழ முற்படுவது தான் சொல்யூஷனாக இருக்க முடியும்னு சொல்ல வரது இந்த அழகான உணர்வுபூர்வமான திரைப்படம் இப்போ இதோட கதை என்னன்னு பார்ப்போம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மோகனுக்கு குறட்ட ஒரு தீராத பிரச்சனையா இருக்கு இதனால வேலை பார்க்க இடத்துல கிண்டலும் அவமானங்களும் அதுக்கு மேலே வந்த காதலும் விலகி போகுது இந்த மாதிரி நிராகரிப்பெல்லாம் அவனுக்கு ஒரு வாடிக்கா போயிட்டு இருக்க சமயத்தில் விஷயங்க மாறது மோகனோட அக்கா புருஷன் ரமேஷ் ஆரோ வாட்டர் மிஷின் சர்வீஸ்க்கு போகும்போது இவனும் போக அந்த வீட்டு மாடியில் பெற்றோர்கள் எழுந்து தனியாக வசிக்கிற அணுவோட பழக்கம் ஏற்படுது அது கொஞ்ச நாள்ல கல்யாணத்துல முடியுது இவனோட குரட்டைனால தூக்கம் இல்லாத போய் அணுவுக்கு உடல்நிலை பிரச்சனை வருது இது தெரிஞ்சுக்கிட்ட மோகன் குற்ற உணர்வால குரட்ட சரியாகிறதுக்கு தீவிரமா பல வழிகளை மேற்கொள்றான் இதுக்காக அணு வேண்டான்னு சொல்லியும் தனியாரையில தூங்க ஆரம்பிக்கிறான் அணுவோ தனிமை விரும்பி அதுக்கு மேல தான் ராசி இல்லாதவனு நினைக்கிறவ இந்த காம்ப்ளெக்ஸோட ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது உறவுல விரிசல் ஏற்படுது இறுதியில குரட்டை பிரச்சனை தீர்ந்ததா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடர்ந்தாங்களா என்பதுதான் படத்தோட மீதி கதை அறிமுக இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் குரட்டை தான் மையமா இருந்தாலும் அழகான காதல் காட்சிங்க குடும்பத்துல ஏற்பற இயல்பான பிரச்சனைகளை ரசிக்கும்படியா பிரச்சனை பண்ணிருக்காரு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அழகாகவும் முழுமையாகவும் செதுக்கியிருக்கார் இந்த படத்தில் இயல்பாக நம்ம ரசிக்கக்கூடிய செருக்கக்கூடிய காட்சிகளும் அந்த குடும்பத்தோட உணவுபூர்வமாக நாம ஒன்றக்கூடிய தருணங்களும் நிறைய இருக்கு அம்மா அக்கா மாமா தங்கைன்னு அன்பான குடும்பமாக இருக்கிற அந்த நடுத்தரவர்க சூழல் கதாநாயகியை பாசமாக பாத்துக்கிற ஹவுஸ் ஓனர்ஸான தாத்தா பாட்டிக்கும் இடையே நடக்கிற இயல்பான பேச்சு அவரோட அக்காவுக்கும் அவள் புருஷன் ரமேஷுக்கும் இடையே இருக்கிற நட்பும் கிண்டலும் கலந்த பரஸ்பரம் மோகனுக்கும் அணுவிற்கும் ஏற்படுற ஆரம்ப கால காதல் காட்சிகள் ரமேஷ் திலக்கு மற்றும் மணிகண்டன் இடையே இருக்கிற அந்த பாண்டிங்கன்னு சிறப்பாக வந்திருக்கிற சில காட்சிங்க மோகனோட அக்கா தான் குழந்தை இல்லாத போதும் உண்டாகி இருக்கும் போதும் கூட இருக்கிறவங்க ட்ரீட் பண்ணுற வித்தியாசத்தை எண்ணி கும்புறவதும் கடைசியில் எங்களுடைய தனிப்பட்ட முடிவுன்னு சொல்லி எல்லாரையும் துரத்தும் போது சாட்டேடி மணிகண்டன் டைலாக் ஆகட்டும் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லா இடத்துலையும் ரொம்ப இயல்பான நடிப்பை கொடுத்து தனிச்சுன்னு இருக்கிறாரு என்ன அழுது புலம்பிட்டே பேசும்போது சில வார்த்தைங்க காதல விழில அணுவன் நடிச்சிருக்கிற மீதா ரகுநாத் ஒரு சரியான தேர்வு அதிர்ந்து பேசாமல் மென்மையா பேசும் ஒரு கதாபாத்திரம் பெற்றோர் இல்லாத தனிமை அதனால அன்புக்கும் அரவணுப்புக்கும் இயங்கும் கேரக்டர் சின்ன வயதிலிருந்து ராசி இல்லாதவன் ஒரு பட்ட பேர் இந்த கேரக்டரை பிரதிபலிக்க எதையோ எழுந்திட்ட சோகத்தோடு இருக்கிற முகம் அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு மோகனோட அம்மா அக்காவா வர ரேஷன் ரபேக்கா அவருடைய புருஷனி வைக்கிற இயல்பான நடிப்பை கொடுத்து கதைக்கு ஒரு பெரிய பலமா அமைகிறாங்க அணுவை கவனிச்சுக்கிற வீட்டு ஓனரா வர தாத்தா பாட்டியா பாலாஜி சக்திவேலும் கௌசலிய நடராஜனும் பாந்தமா நடிச்சிருக்காங்க இதில் குறைகள் என்னன்னா இந்த குரட்டை ப்ராப்ளத்துக்கு அதற்குரிய டாக்டர் மோகனிய முன்னாடியே கன்சல்ட் பண்ணல சரி திருமணத்துக்கு அப்புறம் பண்ற போறாரு ஆனா ரெண்டாவது கன்சல்டிங் போது கோபமா போகாம இருக்கிறது கன்வின்சிங்கா இல்ல அவ்வளவு அன்பா பார்த்து பார்த்து இருக்கிற மோகன் அணுவோட காரணங்களை முழுசா கேட்டு தெரிஞ்சுக்காம விலகி போறதும் அதுக்கு மேல அவதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சுட்டி காட்டுறதும் அதுக்கு அணுவ தன்னோட உணர்வுகளை சரியா கன்வே பண்ணாம இருக்கிறது அந்த கேரக்டர்ஸோட காம்ப்ளெக்சிட்டியா இல்ல கதை எழுக்கணும்னு அமைக்கப்பட்டிருக்கான்னு தெரியல மோகன் அணுவும் போன்ல கூப்பிட்டு மத்தவங்களை சுத்த விடுறது முதல்ல ரசிக்க வச்சாலும் கிளைமேக்ஸ்ல அதே விஷயம் கொஞ்சம் அதிகப்படியா போகும்போது நமக்கு தலையை சுத்துறது ஷான் ரோல்டனோட பாடல்களை விட பின்னணி செகண்ட் ஆஃப்ல நல்லா வந்திருக்கு ஜெயன் சேது மாதனோட ஒளிப்பதிவு இந்த உணர்வுபூர்வமான கதையை அழகாக காட்சிப்படுத்திருக்கு மொத்தத்துல இந்த படம் பல எமோஷனல் காட்சிகளோட காமெடியும் கலந்து கூடுவே சில அழகான தருணங்களை அங்கொன்று இங்கொன்றுமா நினைச்சு நம்மளை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறது சரி நண்பர்களே இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி